இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. காலுக்கு செருப்பு தேடுவான். அந்த மூணு கால் தெரியுது சொல்லாமா சொல்லாமா ஒன்னா கொஞ்சம் பொறுங்கப்பா, தண்ணி கொஞ்சம் குடிச்சு அடிங்களேன். என்ன சொல்லிட்டு இருக்க? தருமர் மாமா எங்க சேர்ந்து பண்ணோம். ஐயோ மாமா மாநிலம் சும்மா கிடைக்கிறவங்க பேசுற பேச்சு வேலைக்கு ஆகாது. இதை விட்டாங்களா அடிக்க முடியாது. ஏமா கொஞ்சம் பொறுப்பா. ஏமா ஆளு தருமா வாங்க அடிக்கமா. தம்பி ஆமா எந்த கோபமா இருந்தாலும் பொறுத்துக்கொள். அண்ணாமா ஆனா என்ன என்று தெரியவில்லை. இருவரும் இந்த கோலம் இது வரைக்கும் ஒரு இயற்புக்கு கூட துரோகதையான ஒரு தருமருந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா இங்கே நான் செத்து விடுவேன். இந்த பாவத்தை நாம எழுந்து கொள்ளலாமா? சொந்த ஊரு கட்டை வெட்டி மூட்டலாம். தருமா இது என்ன
நானு எல்லாத்துக்கும் வந்தேன். எதுக்கு வந்தா என்ன காடு ஏறிந்து கோலத்துல இருக்கிறாய்? உங்களை எப்படியாவது கூட்டிட்டு போய் நாடு கொடுத்துடலாம். என் மச்சன ஒரு ஒண்ணு தெரியாதவன். ஓஹோ, துரியோதனம் ஒண்ணும் தெரியாத அவன் ஒரு உண்டு சோத்துக்கு மாலை அடிக்கிறவன். சரி, நம்ம பிள்ளைங்க நம்ம தங்கச்சி ஆச்சு, பஞ்சபாண்டூர் நம்ம மைத்தன் ஆச்சு அப்படின்னு தேடிக்கிட்டு வந்தேன். இங்க வந்தா நீங்க அஞ்சு பேரும் ஆளுல. சரி, எங்க என் மச்சன் நல்லா காணும் காணும்னு ஆளா பறக்கிறேன். ஓஹோ, எங்க போனீங்களா தெரியல. இந்த பிள்ளை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுச்சு. யாரு சாப்பிட்டியா? யாரு யாரு பாஞ்சாலி உங்க வீட்டுல நல்லா சாப்பிட்டு? சரி, இந்த மந்திர வாழை விட்டுட்டு வந்துட்டேன். மறந்தாப்புல ரதத்து போய் ஏறிக்கிட்டேன். அதுக்குள்ள இந்த புள்ள ஐயோ என்ன காப்பாத்துக்கு காப்பாத்துக்குன்னு கத்தி இதெல்லாம் வந்து உனக்கு நியாயமா இருக்குதா? ஏன் கோபப்பட? நீ சொல்றது அழிக்க கூடாது நியாயம். இவன் சொன்னது அநியாயமா போய் தெரியாம வந்து விட்டேன். இனிமே நீங்க இருக்க மாட்டோம், நான் அடி எடுத்து வைக்க மாட்டேன். ஏனென்றா இது என்ன உன்னுடைய வனம்? இங்க இருப்பவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக நீ வந்திருக்கிறாய். பாஞ்சாலி அழைத்து நான் விசாரித்துக் கொண்டு இவன் பாரு பாஞ்சாலி கூப்பிட்டு என்னை காப்பாற்ற வேண்டும். நான் இந்த இடத்தை விட்டு போறேன், நான் பாடியா தான் போவேன். அந்த பக்கம் என்னன்னு சொல்லுங்க. ஏனென்றா பாஞ்சாலி இப்படி வாங்க. தர்மா நீ வா. தர்மா மீண்டும் அந்த வசனத்தில் பேச விரும்பவில்லை. போய் அவங்க சொல்றது உண்மை. அப்படியா? ஆமா. என்னப்பா செய்தோம்? உங்களுடைய மனத்துல தஞ்சு தேடி வந்தோம். மைத்துனா எங்களை காப்பதற்காக ஆயிரம் அழிப்பதற்காக நீ என்ன கொண்டு வந்தாயோ? இல்லை, ஆயிரம் இருந்தாலும் சரி, நான் வந்தது தவறு. அண்ணா எப்பொழுது கூட பொருளாதாரம் தங்கிச்சு கிடையாது. ஊர்ல இருக்கிற எல்லாருமே நமக்கு அக்கா தங்கச்சி மாதிரி போறோம். ஆமா, எப்பொழுது தங்கச்சியும் பார்க்காத என் மனைவி நீ தப்பா நினைச்சியோ? அனுபவிக்கூடிய மக்கள் இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனாலும் அதனால உங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமா? நீங்க வேணுன்ற தண்டனை கொடுத்து விட்டீர்கள். தர்மா இருந்தாலும் இது ஒரு தங்கச்ச புருஷன். தண்டனை கட்டுப்படுவான். அடிக்க மாட்டியா? சத்தியமா அடிக்க மாட்டேன். நீ சத்தியம் பண்ண
எனக்கு வழி தெரியாது, இவனை நம்பி போறதுக்கு பயமா தான் இருக்குது. கூடிய தங்கச்சி அனுப்பிடுங்கோடு வருகிறேன். நீங்க அல்லாரு வாங்க, நான் பொறுப்பா கூட்டு போறேன். நான் இருக்கிற நீ எதுக்கும் பயன்படாத, நான் அவனை பாத்துக்கொள்றேன். விஜயா நால்வர்களும் கொண்டு விட்டுட்டு வாருங்கள். தங்கச்சி வந்து என்ன விட்டுட்டு வருது, அது இருந்துச்சுன்னா அடிக்க மாட்டான். பாதுகாப்புல நான் கூட இருக்கிறது. தரமா போயிட்டு வரேன். போயிட்டு வராத, நாங்க ஓனத்துல தான் இருக்கிறோம். தப்பு செஞ்சவன், ஆமா, தண்டனை அனுபவிக்கணும். நம்ம அண்ணன் முன்னாடி தண்டனை கொடுத்தா நம்ம அண்ணன் மனசு பதறும். அதனால நீ அதிசயிக்கிற பாய், ஏதாவது வலுவா கொடுத்துறீங்களா? நம்ம செட்டு பூரா பாதி கலந்து பாண்டவரை பார்க்க போயிட்டு பெருமை போல சொல்லி அப்படி தெரியும். ராஜகுமார இந்த கழுத தாங்காது, இது பாரு லோன் இரும கழுதையை கூட்டிட்டு வாங்க. அதனால இதுதான் குடிகார கழுத. ஒரு கோட்டை போடிச்சு நிக்க. ஆமா,
مريضه 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 سيدي 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 سيدي
பையில வச்சுக்க அடிச்சு அவங்க உனக்கு கொண்டு வந்துருக்கீங்களா? என் பொறவி வந்து வேம்பம் குத்துல அத்துக்கிட்டு ஓடனதான் அந்த வேகம் போச்சுன்னு கிடையாது. அந்த பொறவி கிராளி பதனமா பாங்கா போவோம். நீ எந்த வாக்கில உக்காந்தினாலும் எதுவும் குத்தாது. நல்ல அமுக்கமான பொறவி. சரி என்ன ஏத்துங்க பாக்கலாம். சின்ன போட்ட மாதிரிதான் ஒதுக்கிவிட போது சொல்ல போன மண்ட மண்டையா இருக்கும். வந்த வரைக்கும் நல்ல மரியாதை. சரி பரவாயில்ல, நல்ல சாப்பாடு பண்ண திருச்சி. என்ன நல்ல மரியாதை? சரி போயிட்டு வரட்டுமா? நடக்கும் அதே நம்ம சந்திரகுலத்தை சேர்ந்தவங்க யாரு கழுதையை தொட்டாலும் அந்த கழுதை விட்டுருணும். இதுதான் உனக்கு சாபம். யாரு தொட்டாலும் எங்க வம்சத்தார் யாரு தொட்டாலும் ஒட்டிக்கணும். ஆமா, உங்க வம்சத்தார் யாரு தொட்டாலும் விட்டுருணும். இது நல்ல மரியாதை. நீ பண்றது மரியாதை, நான் பண்றது நல்ல மரியாதை. சரி இருக்கட்டும். சரி அர்ஜுனா, சரி பாருங்க வரமா, போயிட்டு வா. போயிட்டு நல்ல மரியாதை பரவாயில்ல. போயிட்டு வராத, உயிர் வர போற. பட்டி மண்டமா போட்டு வேலை முடிஞ்சிருச்சு. நாங்க வேலை சவுக்கணும், சீக்கிரம் போய் சேர். சரி போயிட்டு வரமா. இப்ப அப்புறம் அதே சம்பளம் தான், கம்பனை பொறுமையாடுறான். நீ கோம்பில பிறந்தோம். போயிட்டு வரேன் அர்ஜுனா, போயிட்டு வரேன். போயிட்டு வராத, வந்தா இந்த உயிர் போயிடும். சரி பா, வாடு வாடு. அந்த திருட்டு காரணம் எங்க போயிட்டான்? ஐயோ
என்ன பாச்சு என்ன ஆகி கடைய மாத்துனீங்க கர்ணா இங்க வாங்க யா துரோகனா துரோகதை தீங்கு சொன்னியா எங்க பாஞ்சாலி எங்க என் வலது கால் துணையில் அமர்த்தி நான் பார்க்க வேண்டும் என் தலைய பாரு என்னப்பா இது மொட்டை அடிச்சு கருமுடி செம்பளி குத்தி என்ன கழுது மேல ஏத்து விட்டா அந்த வியமெல்லாம் அடிச்சணும் நீ சும்மா விட்ட சும்மா புடிஞ்சு கத்த கட்டி போடுவனா அப்படியே புடிச்சு வாங்கு வாங்கன்னு வாங்குறானுவா என்ன மட்டும் கர்ணான கூப்பிட்டுருந்தா அவன் அப்பியே சிறு வினாடிக்குள் அப்படியே அறுத்திருப்பான் அப்படியே ஏன் பேச மாட்டீங்க எனக்கு தெரியும் நீங்க போங்க அந்த வலிக்கு இவனை பண்ணன பங்கத்துக்கு சரியான பழி வாங்க யார பாக்கணும் என்ன பண்ணும் எனக்கு தெரியும் நான் போய் பாத்துக்கிறேன் சரி வலதுகால் துணையில அமர வைக்க முடியாதா நீ சொல்றதே வலதுகால் துணைய வெட்டி எரிஞ்சிருப்பாரு நாடு வேணா மயிர் வேணாம் போட இந்த வீமனை இந்த வீமம் மட்டும் இல்லைன்னா என்னை புடிச்சிருக்க முடியாது இந்த வீமனாலதான் இவ்வளவு பட்ட பங்கப்பட்டான் அதனால இந்த வீமனை எப்படியாவது கொன்றியா தீர வேண்டும் வெள்ளியங்கிரி சென்று சிவபெருமானிடத்துல இந்த வீமனை கொள்வதற்கு ஏதாயிலும் ஒரு தந்திரம் செய்து வர வேண்டும் அதனால வெள்ளியங்கிரி சிவபெருமானை தோடி வெள்ளியங்கிரி சென்று வீமனை கொள்ள வர வாங்கி வருகிறேன் அருமை அம்மா அதாவது நம்முடைய ஆயா பாப்பாத்தி ஆயா அதனுடைய இறுதி சடங்கு முன்னிட்டு அதனுடைய பெத்த பிள்ளைங்க மகள்கள் பேர பிள்ளைங்க எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இன்று இரவு இந்த நாடகத்தை நம்ம ஏரியாவில் எங்கேயுமே ஆடுறது கிடையாது ஆனாலும் இன்று இரவு இந்த சைந்தவன் கர்வ பங்கம் என்ற நாடகம் சைந்தவனை இவ்வளவு அவமானம் செய்து வீமன் பஞ்ச பாண்டவர்கள் அனுப்பிவிட சிவபெருமானத்திற்கு போய் சிவனிடத்திலே வரவாங்க சென்று விடுகிறார்கள் இந்த கதை அதாவது எங்களுக்கு தெரிந்த அளவு எங்களுடைய சிற்றறிவிற்கு கட்டியவாறு இந்த கதையை நாடு சைந்தவன் கர்வ பங்கம் என்ற நாடகத்தை நடத்தினோம் இந்த நாடகத்திலே 1000 குற்றம் குறைகள் இருந்தாலும் உங்களுடைய குழந்தை போல் எங்களை பாவித்து அதாவது அருமை நண்பர்கள் அதாவது விஜயகுமார் பிரபு இவங்களை இந்த லவ் மியூசிக் தெருக்கூத்து சேனல் அகில உலகமெல்லாம் நம்மளை இந்த தெருக்கூத்து நாடக கலைஞர்களை இந்தியா மட்டுமல்ல அயல் நாடுகளில் எல்லாம் நம்முடைய நாடக கலைஞர்களை ஊக்குவிக்கும்படி இந்த லவ் மியூசிக் சேனல் இருக்க இன்னும் மென்மையாலும் ஓங்கி வளர்ந்து இதில் பணிபுரியக்கூடிய அத்துணை நண்பர்களும் சீரும் சிறப்போடு செல்வ செழிப்போடு என்றும் கோடான கோடி காலம் வாழ்ந்திருக்க இந்த சைந்தவன் கர்வ பங்கம் என்ற நாடகம் இத்தோடு முடிவடைகிறது நன்றி வணக்கத்துக்கு வணக்கம் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்